ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நங்கநல்லூரில் இருக்கிற ஓம் சக்தி பர்ஸ்க்கு தாங்க வந்திருக்கிறோம். கிட்ட 1 கிராம் கோல்டுலேருந்து ரியல் ஸ்டோன்ஸ் எல்லாமே வச்சுருக்கிறாங்க கலெக்ஷன்ஸு. வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். ஹாய், ஐ ஆம் மகாலட்சுமி. ஓம் சக்தி பர்ல்ஸ் ஷாப் இது. 21 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து எல்லாமே நாங்கள் வந்து ஒன்லி ப்ரீமியம் குவாலிட்டி 1 கிராம் ஜுவல்லரி ப்ரீமியம் குவாலிட்டி மட்டும்தான் வச்சுருக்கோம். எல்லாமே ரியல் ஸ்டோன்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு எங்களுக்கு எங்களோட ஷாப்போட இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கஸ்டமைஸ் ஜுவல்லரி தான். கஸ்டமைஸ், நீங்கள் என்ன சாரீக்கு மேட்சாவோ இல்லை யூனிக்காக நீங்கள் ஏதோ மேரேஜ்க்கு போடுறோன்னா எல்லா ஐட்டமும் வந்து எல்லா செட்ஸும் எல்லா இதுலேயும் கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணி போடுறது மட்டும்தான் உங்களுக்கு தனியாக தெரியும், உங்களுக்கு யூனிக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மகிட்ட எல்லாமே சாரீக்கு மேட்சாவோ இல்லை கிஃப்ட் பர்பஸ்க்கு இதுக்கெல்லாம் நிறைய நம்ம ஐட்டம் தான் இப்போ போயிட்டு இருக்குது. அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியும் தருவோம். உங்ககிட்ட பீட்ஸ் இருந்தாலும் எட்டு வந்து கொடுக்கலாம், நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். எங்ககிட்டே நீங்கள் வாங்கி ஆர்டர் கொடுத்தாலும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். நீங்கள் எனி பிக்சர் காட்டினா கூட அதே மாதிரி வேணும்னா கூட நம்ம அதுக்கேற்ற மாதிரி இதெல்லாம் தருவோம். அது போக நாங்கள் எல்லா சர்வீஸும் பண்ணி தருவோம். பாலிஷு, சால்ரின்னு இதெல்லாம் சர்வீஸ் மெயினாக எங்ககிட்ட சர்வீஸ் நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து 21 இயர்ஸாக இங்கே ஷாப் ரன் பண்ணிகிட்ருக்கோம் நங்கநல்லூரில். எங்களுக்கு ஃபுல்லாகவே இங்கே நங்கநல்லூர் கஸ்டமர்ஸ் ஃபுல்லாக இருக்காங்க. அது போக அப்ராட் கஸ்டமர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. எங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நம்மகிட்ட வருவாங்க. எல்லா ஐட்டமும் எங்கள் இதெல்லாமோ நிறைய பேர் வரும். நம்மகிட்ட இன்ஸ்டாகிராம் இது இருக்குது, ஓம் சக்தி பர்ல்ஸ்னு. இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலும் நீங்கள் அதுலேயும் டீட்டெயில்ஸ் கொடுப்போம். எதுனாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம இது பண்ணுவோம். இப்போ ட்ரெண்டில் இருக்கிற விக்டோரியா டிசைன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரிஜினல் குந்தன் ஸ்டோன்ஸு. உங்களுக்கு அந்த ஸ்டோன்ஸை பார்த்தீங்கனாலே தெரியும் அதோட இதுவும். இது எல்லாமே ஜெர்கான் ஸ்டோன்ஸு, இது ஒரிஜினல் கெம்ப்பு. இப்போ இது ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு விக்டோரியா செக்டர்னு. 3600 இது வந்து அதே விக்டோரியாலே மெஹந்தி ஃபினிஷர். இதுவும் அதே தான். இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் இந்த ஃபினிஷிங்கு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட தெரியும். இது ஃபுல்லாக அப்படியே இந்த சைடில் ஃபுல்லாக எலிஃபெண்ட், இது இந்த சைடில் ஃபுல்லாக பீக்காக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா டீப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். இதோட ப்ரைஸ் வந்து 3000. எல்லாமே உங்களுக்கு செட்டோட வந்துடும். இதெல்லாமே விக்டோரியா டிசைன்ஸ். இப்போ இதுதான் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்குது. இதில் உங்களுக்கு வந்து என்னென்ன கலர்ஸ் வேணாலும் இருக்குது உங்களுக்கு. இதுவும் அதே மாதிரி தான். உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த ஸ்டோன்ஸு, இந்த குந்தன் ஸ்டோன்ஸு, எல்லாமே குந்தன் ஸ்டோன்ஸ். ஆமாம், ஒரிஜினல் குந்தன் ஸ்டோன்ஸ். அந்த ஒரிஜினல் ஸ்டோன்ஸ் வச்சா தான் உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் கிடைக்கும். உங்களுக்கு லோக்கல் ஐட்டத்தை இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இது வந்து 3500. இதில் உங்களுக்கு வந்து இப்போ க்ரீன் பீட்ஸ் பதில் வேறு என்ன கலர் பீட்ஸ் வேணும்னாலும் அந்த மாதிரி செட்ஸ் நம்மகிட்ட நிறைய இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதில் பிங்க் இருக்கா, எம்ரால்டு க்ரீன், அந்த மாதிரி என்ன உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னாலும் இருக்குது. இதில் ரெண்டு பீகாக்கு, நடுவில் ஃப்ளவர் டைப்பு, சைடில் எலிஃபெண்ட்டு, அந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே ரோஸ் கோல்டு செட்ஸு. இப்போ நிறையா சாரீஸில் வந்து காப்பர் ஜரி அந்த மாதிரி வருதுனால இப்போ இந்த ரோஸ் கோல்டு வந்திருக்குது. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் எல்லாமே ஒரிஜினல் ஸ்டோன்ஸு. இது வந்து 3 ஸ்டெப்ஸ் உள்ளது வித் இயரிங்கோட. இது வந்து உங்களுக்கு வந்து இந்த ரோஸ் கோல்டு அது இம்பார்ட்டன்ட் ஐட்டம். அதனால் உங்களுக்கு இந்த ரோஸ் கோல்டோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாது, இப்படியே தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1750. இது பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு டைமண்ட் டிசைன், நடுவில் சுற்றி ஒரு பிளெயினாக, இது சிம்பிள் டிசைன். 1650 வித் இயரிங். இது பார்த்திங்கன்னா அதுலேயே ஒரு ட்ரிப்போட ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து லாங் ஃப்ராக்கு, சாரீஸு, எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். கிஃப்ட் பர்பஸ்க்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து 800. இது அதுலேயே பேர்ல் மாதிரி, இதில் பேர்ல்ஸ் ஒரு ஒரு சிங்கிள் பேர்ல் வச்சுருக்குறாங்க. இது ஃபுல்லாகவே ரோஸ் கோல்டு தான் வித் இயரிங்கு. இதோட ப்ரைஸ் வந்து 1350. இது வந்து 3 ஸ்டெப்ஸு, சைடில் ஒரே ஒரு ஃப்ளவர் டைப்பு, சோக்கர் டைப் தான். இதெல்லாமே ஃபுல்லாகவே ஸ்டோன்ஸ், ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஃபுல்லாகவே தெரியும் வித் இயரிங்கு. இயரிங்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது இயரிங் பாருங்கள், இயரிங் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லுக் வைஸ் தெரியும். இது எல்லாமே லாங் ஃப்ராக்கு, இதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ரிச்சு, இப்போ சோளி அந்த மாதிரிலாம் போட்டுக்கிறாங்க அதுக்கு, இல்லை நல்ல சாரீஸ்க்கு பார்ட்டி வேர் சாரீஸு, ஒர்க் சாரீ, ரிசப்ஷனுக்கு அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். இது எல்லாமே ரோஸ் கோல்டு தான். இப்போ வந்து ரோஸ் கோல்டு ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கனால அந்த இது. இதோட ப்ரைஸ் வந்து 2650 வித் லாங் இயரிங். இதெல்லாமே இதில் உங்களுக்கு நடுவில் சென்ட்ரலில் வந்து கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிற மாதிரி வேணாலும் இருக்குது நம்மக்கிட்ட. இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது, ஆனால் ஃபுல்லாக இப்போ இல்லைனால காட்ட முடியல உங்களுக்கு. இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங் ரேட் வந்து 800 இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து கலர்ஸ் போயிடுச்சுன்னா வந்து அவங்க பண்ணி தந்துருவாங்க, ஆனால் பேமெண்ட் அதுக்கு
அண்ட் வந்து ஸ்டோன்ஸ் போயிடுச்சுன்னா ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி தந்துடுவாங்க. காப்பர் ஜரி மாதிரி இப்போ நிறைய சாரீஸில் வந்து சில்வர் ஜரியும் வருது. சாரீஸ்லேயும் வருது, இந்த லாங் ஃப்ராக்கு இதில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சில்வர்ஸ் இது வருது. ஸோ சில்வருக்கு வந்து நம்ம ரோஸ் கோல்டு இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, சில்வருக்கு சில்வர் தான் போடணும். இது எல்லாமே ஜெர்மன் சில்வர், கலர் ஃபேட் ஆகுறது இதெல்லாம் எதுவுமே இருக்காது. இதில் இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாமே ரியல். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ ஸ்டோன்ஸ், டர்காய்ஸ் ப்ளூ, இது காஃபர் செட் ப்ளூ சொல்லுவாங்க. இதில் த்ரீ ஸ்டெப்ஸ் வரும் வித் இயரிங். இதோட ப்ரைஸ் வந்து 3780. உங்களுக்கு நல்லா லுக்காக இருக்கும் சாரீஸ்க்கெலாம் போடும்போது பார்த்தீங்கன்னா. இது வந்து சிம்பிள் செட்டு தான், இது வந்து பேஸ்டல் கலரு. இந்த மாதிரி இப்போ பேஸ்டல் கலர் இப்போ ரொம்பவே ட்ரெண்டாக போயிட்டுருக்குது. லைட்டு பிங்க்கு, இந்த மாதிரி பேஸ்டல் ப்ளூ, பேஸ்டல் க்ரீனு, இந்த மாதிரி பேஸ்டல் கலர் இப்போ ரொம்ப ட்ரெண்டாக போகுது. இதில் உங்களுக்கு கலர்ஸ் வேணாலும் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங் தெரியும். இதில் மெயினே அந்த இதான் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் இருக்கணும், இருந்தால் தான் அது குவாலிட்டி. இது வந்து 2000. இது ரொம்ப சிம்பிளான செட்டு. இது மாதிரி உங்களுக்கு இது வந்து இந்த மாதிரி இது மாதிரி கலர்ஸ் எடுத்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸோட கலருக்கு தான் காமனாக போட அது போட முடியும். இந்த மாதிரி சில்வராக எடுத்துக்கிட்டேன்னா எனி ட்ரெஸ்ஸஸ் எந்த இதோட வேணாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்மகிட்ட நிறைய இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 1550. இது வந்து சிம்பிளாக போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம். ரிசப்ஷனுக்கு கிராண்டாக வேணும், பிரைடலுக்கெல்லாம் வேணும்னா இந்த மாதிரி போட்டுக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு பெரிய ஸ்டோனுக்கு மேலேயும் ஒரு ஸ்டோன்ஸ் வந்து ஃபிட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடய ஃபினிஷிங் தெரியும். இந்த பிங்க் ஸ்டோன்ஸு இதில் உங்களுக்கு என்ன வேணாலும் நம்ம தரலாம். இதெல்லாம் வந்து பிரைடல் கலெக்ஷன்ஸ். பிரைடலுக்கு நல்ல லாங் ஃப்ராக்கு, லெஹங்கா, நல்ல சாரியும் நல்ல ஒர்க் சாரிலாம் போட்டு கூட இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது அதுலேயே த்ரீ ஸ்டெப்ஸு இப்போ அதில் பார்த்தோம்ல ப்ளூவில், அதே மாதிரி. ஆனால் இது சிம்பிள். இதில் வந்து சென்ட்ரு ஸ்டோன் மட்டும் கலர் சேஞ்ச் ஆகும். இது க்ரீன் இருக்குது, அதே மாதிரி ப்ளூவு, பிங்க்கு, அந்த மாதிரி ஃபுல் ஒயிட்டு வித் இயரிங். இது எல்லாமே இது வந்து 2850. இந்த பிரைடல் வந்து 4100. இந்த மாதிரி வேணாலும் நம்மகிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கு மேட்சிங் பேங்கிள் எல்லாமே, ரோஸ் கோல்டுனா ரோஸ் கோல்டுக்கு மேட்சிங் பேங்கிள், சில்வர்னா சில்வருக்கு மேட்சிங் பேங்கிள். எத்தனை தான் ரோஸ் கோல்டு, சில்வர் ஃபினிஷிங் இதெல்லாம் வந்தாலும் நம்ம ரியல் கோல்டு, ரியல் கோல்டு தான். இந்த கோல்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஃபுல்லாகவே ஸ்டோன்ஸு, ஸ்டோன் ஹாரம் இது, டபுள் ஸ்டெப்பு. உங்களுக்கு 1/1 $3 வரும் இதில். உங்களுக்கு இதெல்லாமே சாரீஸ்க்கும் போட்டுக்கலாம், லாங் ட்ரெஸ்ஸஸ்க்கும் போட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு டபுள் ஸ்டெப்பு வித் இயரிங்கோட 4250. அதில் இது பிங்க் ஸ்டோன்ஸு, இது ஒயிட் ஸ்டோன்ஸு, இது எல்லாமே ஜெர்கான் ஸ்டோன்ஸு வித் இயரிங் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். இந்த டாலர் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே வரும். இது எல்லாமே உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி தான். நம்ம எத்தனை தான் ரோஸ் கோல்டு இந்த மாதிரி ட்ரெண்டுக்கு மாறினாலும் நம்மளோட ரியல் கோல்டு எப்போதுமே நமக்கு அது இதுவாக தான் இருக்கும். இதுலேயே ஹாரம் இது, உங்களுக்கு இதுலேயே நிறைய கலெக்ஷன்ஸ் ஹாரம் இருக்குது. இப்போ என்னால் காட்ட முடியல உங்களுக்கு. இது எல்லாமே க்ரீன் வந்து கெம்பு க்ரீனு, கெம்பு ரெட்டு. உங்களுக்கு இது வந்து ஏடி ஸ்டோன்ஸ் இல்லை, கெம்பு. இது சுற்றி இருக்கிறது தான் ஜெர்கான் ஸ்டோன்ஸு. இது வந்து கெம்பு. இது வந்து 2400. இது சிம்பிள் சிங்கிள் லைனுன்றதுனால இது 2400. உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக நவரத்தனம், நவரத்தனமே உங்களுக்கு நவரத்தன நெக்லஸ்ன்ற மாதிரி. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நவரத்தன நெக்லஸ்லேயே உங்களுக்கு ஸ்டோன்ஸ், ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. இது நல்லாயிருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இது வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அது கேப்பில் வந்து ஒரு ஒரு பேர்ல் தொங்க விட்டுருப்பாங்க. அந்த ஸ்டோனோட கிளிட்டரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த ரியல் ஸ்டோனுக்குன்றதோட அந்த கலரும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் வித் இயரிங். இயரிங் வந்து சிம்பிளாக இருக்கும். இது 3500. இது எல்லாமே உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி தான், எதுவுமே லோ குவாலிட்டி கிடையாது. என்ன தான் எல்லா கோல்டு பார்த்தாலும் டைமண்ட்னா நமக்கு ஒரு தனி இது தான். டைமண்ட்னா லேடிஸா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. டைமண்ட் வந்து ரியலில் வாங்குறாத எங்கேயோ லேக்ஸ் கணக்கில் போகணும். இது வந்து டைமண்ட் ஃபினிஷ், அப்படியே ஒரிஜினல் டைமண்ட் இது. இது எல்லாமே ஜெர்கான் ஸ்டோன்ஸு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன்ஸு அந்த இது எல்லாமே தெரியும் உங்களுக்கு. இது எல்லாமே உங்களுக்கு ரியல் ஸ்டோன்ஸ் உங்களுக்கு, அதனால தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் தெரியுது. இது வித் இயரிங்கு. இதோட ப்ரைஸ் வந்து 6000. இது இந்த இந்த நட்சத்திரா டைமண்ட் சொல்லுவாங்க சில. ரொம்ப யூனிக் கலெக்ஷன், நல்லாயிருக்கு. இது வந்து டைமண்ட் கலெக்ஷன்னா அந்த ஸ்பார்க்கிள் மாதிரி. இது எல்லாமே ஜெர்கான் ஸ்டோன்ஸு. இது ப்ரைஸ் வந்து இது எல்லாமே கோல்டு ஃபினிஷிங் உங்களுக்கு. நம்ம டைமண்ட் போ லேக்ஸ் கணக்கில் போகிற வேஸ்டேஜ் கூட ஆகாது இது, அந்த மாதிரி தான். இது வந்து 2200. இது போட்டிங்கன்னா யூனிக்காக இருக்கும், டைமண்டாக இதுவான்ற அப்படி எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கும்.
இது டைமண்ட் ஃபினிஷிங், இது வந்து 2000. இதெல்லாம் நீங்கள் கேட்கவே வேண்டாம், அப்படியே ரியல் டைமண்ட் தான். அது உள்ள இந்த ஸ்டார்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். இதெல்லாம் நீங்கள் கேட்கவே வேண்டாம். இந்த ரிங்ஸில் வர ஸ்டோன்ஸு, அங்கங்கே ஒரு ஒரு சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் வச்சுருக்குது, இதெல்லாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக்கவே வேண்டாம், அப்படியே ரியல் டைமண்ட் தான். அதே டைமண்ட் இது, இது ஃபுல் கோல்டு ஃபினிஷிங்கு. இதில் வந்து பிளாட்டினம் மேலே கோல்டு ஃபினிஷ் சில்வர் ஃபினிஷிங் கலந்து கோல்டு ஃபினிஷிங் கலந்து வருது. இதுங்களா உங்களுக்கு அந்த ஸ்டோனோட ஷைனிங், அந்த ரெண்டு ரிஃப்ளெக்டு நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 3480. இது நீங்கள் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் சொன்னீங்கன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க, வாங்கிட்டு சும்மா சொல்கிறாங்கன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். இது டைமண்ட் தான். இதோட டிசைனும் சரி, இந்த ஸ்டோனோட குவாலிட்டியும் சரி, இதெல்லாமே இதெல்லாம் உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆடினாலும் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. இதோட ப்ரைஸ் வந்து 2380. இது டைமண்ட் டிசைனு, பட் ஸ்டோன் வந்து டைமண்ட் ஸ்டோன் கிடையாது, ஜெர்கான் ஸ்டோன்ஸ் தான். இதோட ப்ரைஸ் வந்து 1200. இது நீங்கள் டைமண்ட்ஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா கூட நம்ப மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும். இதோட ஃபினிஷிங்கு, இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா ஒரு இது வந்து கோல்டு ஃபினிஷிங், ஒரு இது வந்து பிளாட்டினம் ஃபினிஷிங், இந்த மாதிரி மிக்ஸ்டாகி மிக்ஸ்டாகி வரும். இதோட இதுவும் உங்களுக்கு அப்படியே ரியல் டைமண்ட் டிசைன் தான், இதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. அதோடய தோடுமே ரொம்ப அழகாக இருக்கும். சேம் அதே பேட்டர்ன் அட்டம் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 2250. இது வந்து ஏடி ஸ்டோன்ஸு, இது வந்து 1600. இது எல்லாமே உங்களுக்கு ரியல் ஸ்டோன்ஸு அந்த மாதிரி ஐட்டம். இது வந்து ஃபுல்லாக பவளம், பவளம்னாலே நம்ம ட்ரெடிஷ்னல் தான், ஃபுல் பவளம். இதில் வந்து பெரிய பெரிய பவள ஸ்டோன், இதில் குட்டி குட்டி ஸ்டோன்ஸு வித் இயரிங். இது எல்லாமே உங்களுக்கு வந்து கோல்டு ஃபினிஷிங், இது எல்லாமே உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி தான். உங்களுக்கு என்ன இப்போ ஒரு ஸ்டோன் விழுந்துச்சுன்னா நம்ம திருப்பி ஸ்டோன் வச்சிடலாம், இது ரெண்டாக கட் ஆச்சுனாலும் நம்ம இது பண்ணிக்கலாம், கலர் போச்சுன்னா மட்டும் நம்ம ரீபாலிஷ் பண்ணிக்கலாம். எத்தனை வருஷம் ஆனாலும் ஒன்றும் ஆகாது. இது நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு வந்து நம்ம அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே ஆகாது. 1950. இதுவும் கோரல் தான். இது வந்து லீஃப் டைப்பு, இலை மாதிரி இருக்கும், ரெட்ட ரெட்ட இதுவாக வரும், நடு நடு ஸ்டோன்ஸ் வரும். இது 1450 ப்ளஸ் வித் இயரிங். இதுவும் அதே டைப் தான், ஃபுல் கோரல், 1750. இது வந்து ரியல் பேர்ல, உங்களுக்கு பேர்ல்ஸ் சிங்கிள் சிங்கிள் பேர்லாக ஃபுல்லாக அப்படியே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது போட்டிங்கன்னா அப்படியே ரொம்ப அழகாக இருக்கும், அப்படியே ஒரு முத்து நெக்லஸ் வேர் பண்ணால் எப்படி இருக்கும், நல்லா. இதெல்லாம் வந்து சாரீ சல்வார் எதுக்கு வேணாலும் கிராண்டு சிம்பிள் அந்த மாதிரி போட்டுக்கலாம் உங்களுக்கு, வித் இயரிங். அந்த ரியல் அந்த பேர்லோட ரியாலிட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து 3000. இது வந்து கோல்டு ஃபினிஷிங், அதே மாடல் தான். இது வந்து ஒரிஜினல் நவரத்னம், நவரத்ன ஸ்டோன்ஸை பார்த்தீங்கன்னா அந்த ரியாலிட்டியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஸ்டோன்ஸோட ரியல் தெரியுதுங்களா, நல்லா அழகாக இருக்குது. ரியல் நவரத்னம் மட்டும் நம்ம ஒன்லி ஸ்டோன்ஸு, ஃபுல் கோல்டு ஃபினிஷிங், ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வித் இயரிங். இது வந்து 2200. இது வந்து பேர்ல் வித் கோரல், முத்து பவளம் கலந்த நெக்லஸ். முத்து அவளோட நெக்லஸ்னால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வித் இயரிங். இது வந்து ரூபியும் பேர்லும் மிக்ஸ்டு, ஒரு ரூபி ஒரு பேர்ல் கலந்தது. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல பேர்ல் நெக்லஸ், அதே மாடல் தான், அதே இது தான். பட் ஒரு ரூபி ஒரு பேர்லும் மிக்ஸ்டாகி வந்திருக்கு. எப்போவுமே ரூபியும் பேர்லும் மிக்ஸ் ஆனால் இந்த ரூபியும் முத்து மிக்ஸ் முத்து பவளம் மிக்ஸ் ஆனால் எப்படி ஒரு ஹைலைட் கொடுக்குதோ அது மாதிரி ரூபியும் முத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு ஹைலைட் கொடுக்கும். இது வந்து ஹனி ஸ்டோன், இதெல்லாம் ரொம்ப ரேர் ஸ்டோன், இதெல்லாம் வந்து டக்குன்னு கிடைக்காது. இதோட ஸ்டோனோட கிளிட்டரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ரியல் ஃபினிஷிங் நல்லா கிளிட்டரிங்காக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு நான் இந்த ஸ்டோன் தான், ரியல் ஒரிஜினல் ஸ்டோன்ஸ். உங்களுக்கு அது ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வித் இயரிங், 1750. இது வந்து ஜெர்கான் ஸ்டோன்ஸில்
இந்த டைமண்ட் கலெக்ஷனில் எப்போதுமே இந்த நடுவில் ஒரு ரூபி ஸ்டோன் வைப்பாங்க, என்னென்னா அந்த டைமண்ட் வந்து கொஞ்சம் எடுத்துக்காட்டுன்றதுக்காக. அதனால் இது ஃபுல்லாக டைமண்ட் கலெக்ஷனில் நடுவில் சென்டரில் ஒரு ரூபி வச்சுருக்காங்க. உங்களுக்கு அதோட ரிலாக்ஸ் தெரியும், உங்களுக்கு ஸ்டோனோட சூப்பராக இருக்கு. இயரிங் 3100. இப்போ லாவெண்டர் ரொம்ப ஃபேமஸாக, ரொம்ப இப்போ லாவெண்டர் ஸ்டோன்ஸ், லாவெண்டர் கலர் சாரீஸ் நிறைய வர்றதுனால இப்போ லாவெண்டர் கலர் இப்போ ரொம்ப இப்போ கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. இதுலேயும் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஆரம் நெக்லஸ் மாதிரி இருக்குது. உங்களுக்கு அது ஸ்டோனோட ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். வித் இயரிங் 2400. எனக்கு இதில் நிறைய டிசைன்ஸ் சென்ட் பண்ண முடியல, காட்டணும் ஆசை தான், பட் காட்ட முடியல. இது நம்மளோட ரூபி ட்ரெடிஷ்னல். இதோட ப்ரைஸ் எவ்வளோ? இது 2500. இது க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ். வித் இயரிங் 2580. இது நம்மளோட ட்ரெடிஷ்னல். இது அட்டிகை. நம்ம என்னதான் நியூ கலெக்ஷன் நியூ ட்ரெண்ட் எல்லாம் போனாலும் இந்த ட்ரெடிஷ்னல்னு வரும்போது எல்லாருக்குமே இப்போ எல்லாமே பழையபடி எல்லாமே ட்ரெடிஷ்னல் நோக்கி தான் எல்லாம் போயிட்டுருக்கோம். இது ஃபுல் ரூபி ஸ்டோன்ஸு. உங்களுக்கு வித் இயரிங் இது ப்ரைஸ் எவ்வளோக்கா? 1800. ஃபினிஷிங் வந்து கோல்ட் ஃபினிஷிங். இந்த மேட்டு இதெல்லாமே எப்போதுமே ட்ரெடிஷ்னல்னாலே ஒரு அழகு தான் நமக்கு. அதே இது மாடல். இது வந்து உங்களுக்கு அது வந்து ரூபி ஸ்டோனு, இது வந்து கெம்ப் ஸ்டோன். இந்த ஸ்டோனோட இதை பார்த்தீங்கன்னா தெரியும், பேக் சைடு அதோட ஃபினிஷிங் பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. இது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி தான். வித் இயரிங் 1800. அதே மாடல் தான் இது நவரத்னம். நவரத்ன அட்டிகே எங்களுக்கெல்லாம் பயங்கர மூவிங், எவ்வளோ பீசஸ் இருந்தாலும் எங்களுக்கு டக்கு டக்குன்னு காலி ஆகிடும் அந்த மாதிரி இருக்கும். வித் இயரிங் சேம் ப்ரைஸ் தான். இது வந்து ரூபியும் எம்ரால்டு கலரும் மிக்ஸ்டு மல்டி கலர். சாரி கட்டிட்டு ஒரே ஒரு சிம்பிளாக ஒரு அட்டிகை போட்டாலும் அதோட அழகே வேற. நேவி ப்ளூ ஸ்டோன்ஸ். உங்களுக்கு அது ரியலோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா தெரியும். வித் இயரிங் 1850. அதுலேயே இப்போ சில்வர் ஃபினிஷிங் வந்திருக்கு அட்டிகையில். ஏன்னா சில சாரீஸ்லாம் சில்வர் பார்டர் வந்திருக்கிறதுனால அட்டிகையில் சில்வர் ஃபினிஷிங் வந்திருக்கு. ஸ்டோன்ஸ் எல்லாமே ஜெர்கான் ஸ்டோன்ஸு, பேர்ல் இயர் ஹேங்கிங்கு. வித் இயரிங் 1850. நார்மல் கிரீன் ஸ்டோன் இல்லாமல் இது வந்து கெம்ப் ஸ்டோன், கிரீன் கெம்ப் கிரீன். இப்போ லேங்கிங் பேக் சைட் ஃபினிஷிங் பாருங்கள், அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். வித் இயரிங் 1800. இது வந்து பிளாக் கலர் ஸ்டோன்ஸ். இப்போ அட்டிகையில் வந்து எல்லா கலர் ஸ்டோன்ஸும் வந்துருச்சு. உங்கள்கிட்ட லேவெண்டர் எல்லாமே இருந்தது, பிளாக் ஸ்டோன்ஸ். இது அதே ரூ அது ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து எம்ரால்டு ஸ்டோனு, இது பாட்டில் கிரீன் ஸ்டோன். நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஐம்பொன் அட்டிகை. ஐம்பொன் வந்து இப்போ சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு இது ஒன்றுமே ஆகாது. ஸ்கின் அலர்ஜிலாம் எதுவுமே ஆகாது, எதுனாலும் நாங்கள் இது பண்ணிக்கிறோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஐம்பொன். ஸ்டோன்ஸ் எல்லாமே அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸ். உங்களுக்கு ஸ்டோன்ஸை பார்த்தா தெரியும், இதெல்லாம் ஸ்கின் அலர்ஜியே வராது. இப்போ ஸ்டோன்ஸ் விழுந்தாலும் நீங்களே நாங்களே ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுத்துறோம். இது 1300. இது நம்ம பார்ட்டிங்கெலாம் போடுவாங்களே செயின் டைப் அட்டிகை, அது இப்போலாம் இப்போ அதெல்லாம் தான் இப்போ ட்ரெண்டு. ப்ளெயின் செயின்னு வித் அட்டிகை டாலர். அதுலேயே சிம்பிள், அது கொஞ்சம் கிராண்டாக இருக்கும், அதுலேயே இப்போ என்ன சிம்பிள். அதுலேயே நம்ம ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சைடில் பால்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அந்த மாதிரிலாம். ஆனால் இன்னும்
மக்கள் வந்து அந்த அட்டிகை ட்ரெடிஷ்னல் இதெல்லாம் ரொம்பவே லைக் பண்ணுறாங்க. ஹலோ, ஐம் வித்யா ஹியர். நெக்ஸ்ட் வீக் வந்து சாதனை பெண்கள்ங்கிற ஒரு குரூப்பில் வந்து நாங்கள் வந்து விமன்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து இதில் டேலண்ட் ஹிடன் டேலண்ட் ஷோஸ் பண்ணுறேன், அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டுருக்கேன். அண்டு ஆங்கரிங்கும் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதுக்கு பேரப் பண்ணுறதுக்கு என்னோடய பட்டு சாரிக்கு சூசன் ஜும்கா அண்ட் ஆரம் பேர்ல் அண்ட் கோல்டு பீட்ஸ் ஆரம் வித் ரூபி அண்ட் எமரால்டு அது வாங்கிறதுக்காக வந்திருக்கேன். இந்த கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப யூனிக்காக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஜும்காஸ், கடா, பேங்கிள்ஸ், அப்புறம் ஆரம், நெக்லஸ் கஸ்டமைஸாக பண்ணியும் கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட் டைம் வந்தால் கூட ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். எப்படின்னா நான் ரொம்ப நாள் வந்த கடை மாதிரி இருக்குது. ரொம்ப ப்ளசண்ட்டாக அவங்க கவனிச்சுருந்தாங்க, நல்லா இது மாதிரி பாருங்கள் அது மாதிரி பாருங்கன்னு இருக்கிறவங்க அந்த ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் எடுத்து காமிச்சாங்க பொறுமையாக. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. நெக்ஸ்ட் டைமும் நான் இங்கே தான் வருவேன்னு கண்டிப்பாக ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. கலெக்ஷன்ஸ் பார்க்கலாமா? ஷியோர். This is the jhumka. எவ்வளோ இது? This 600 rupees. Pearl with ruby and emerald. This is gold bead with pearl with ruby and emerald. Elephant tusk ஓட இருக்கிற மாதிரி. ப்ரைஸ் இது எவ்வளோங்க? இது வந்து 1500. Thank you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டெட்டு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து நடுவில் இருக்கிறது வந்து கெம்ஸ்டோனு, சுற்றி வந்து அமெரிக்கன் டைமண்டு. இந்த ஸ்டெட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவங்கக்கிட்ட இன்ஸ்டாகிராம் ஐடியும் இருக்குங்க, அதுலேயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.